அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4-லேருந்து உரை நடை உலகம் பார்க்கலாம். சரிங்களா? இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும். இயந்திரங்கள் இல்லாத மனித வாழ்க்கையை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இன்றைக்கி தொழில்நுட்பம் நம்மை சூழ்ந்திருக்குது இல்லைங்களா? காலையில் எழுந்திரிச்சோமா, ஃபோனை பார்த்தோமா, சட்னி அரைக்கணும்னா மிக்சியை தேடணுமா இல்லையா, இல்லை தோசை ஊற்றணும்னா அதுக்கு மாவு ரெடி பண்ணணும்னா கிரைண்டரை தேடணுமா, லைட்டை போட்டோமா இல்லைங்களா, ஹீட்டரை போட்டோமா, இப்படி ஏகப்பட்ட இயந்திரங்கள் நம்ம சூழ்ந்திருக்கு. டிவியே பார்த்தோமா, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இப்படி நம்மளை சுற்றி எவ்வளவோ விஷயங்கள் எல்லாமே இயந்திரங்களாகவே இருக்குது. இணைய வழி பயன்பாடு வாழ்வை எளிதாக்கி நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்காமல் தடுக்குது இல்லையா? முன்னாடியெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சட்னி அரைக்கணும்னா கூட அம்மிக்கல்லை வச்சு தான் அரைப்பாங்க. கிட்டத்தட்ட எப்படியும் ஆஃப் அன் அவருக்கு மேலே தான் ஆகும் இல்லைங்களா? இப்போ மிக்சியில் அரைக்கணும் அப்படின்னா சட்டுன்னு அரைச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கூட நமக்கு அதிகம்தான் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளோட உழைப்பையும் நேரத்தையும் சேவ் பண்ணி கொடுக்குது. இதன் வழி பல நன்மைகளும் சில தீமைகளுமாக மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நம்மை முன்னோக்கி பயணிக்க செய்கின்றன. சரிங்களா? எதிர்கால நலன் ஒன்றையே கருத்தில் கொண்டு இயந்திரங்களையும் இணையத்தையும் முறையாக பயன்படுத்தி வாழ்வில் ஏற்றம் பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயந்திரங்களையாக இருந்தாலும் சரி, இணையத்தையாக இருந்தாலும் சரி, சரிங்களா? அதை தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தாமல் நல்ல விஷயங்களுக்கு நிறைய பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்குவதற்கும் உணவு விடுதிகளில் உணவு கட்டணச்சீட்டு வழங்குவதற்கும் உரிய கருவிகளை பார்த்திருப்போம். அவை எளிய வடிவிலான மின்னணு இயந்திரங்கள், இணைய இணைப்பு இல்லாதவை, அந்தந்த நிறுவனத்தின் தேவைக்கென்று மட்டுமே வடிவமைக்கப்பட்டவை. இவற்றை போன்ற பல இயந்திரங்களை அன்றாடம் பயன்படுத்தும் காலத்தில் நாம் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? பேருந்து இப்போ போகிறோம் அப்படின்னாக்கா அதில் பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட் வந்துட்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா? இப்போ அதுக்கும் நம்ம முன்னாடி மாதிரி சீட்டு கிழிச்செல்லாம் கொடுக்கறது கிடையாது இல்லைங்களா? டிக்கெட்டை கையால் எழுதி அப்படியெல்லாம் கிடையாது இல்லைங்களா? அதே மாதிரி ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா இப்போவும் சிஸ்டத்தை வச்சு தான் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க இல்லைங்களா? இதெல்லாம் இணைய இணைப்பு இல்லாதவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், முதன் முதலாக மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொண்டபோது உலகம் சுருங்கிவிட்டது என்று மகிழ்ந்தோம். கடித போக்குவரத்து குறைந்தது. குறுஞ்செய்தியின் வருகைக்கு பின் தந்தி விடை பெற்று கொண்டது. சமூக வலைத்தளங்கள் மூலம் காணொளி இணைப்பில் பேசுகையில் உலகம் உள்ளங்கைக்குள் அடங்கிவிடுகிறது. ஆண்டிப்பட்டியில் நடைபெறும் திருமணத்தை அமெரிக்காவில் அதே நேரத்தில் இணைய வழி காணொளி மூலம் காண முடிகிறது. இணையம் என்னும் தொழில்நுட்ப உலகில் அனைத்து துறைகளும் புகுந்து கொண்டன. வங்கிகள் தரும் அட்டைகளில் உருள்கிறது வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? முதன் முதல்ல மின்னஞ்சல் அப்படின்னு ஒன்று தொடர்பு கொண்ட போது எல்லாருமே என்ன பண்ணிட்டோம், இமெயில் இருக்கு இல்லைங்களா, அது இல்லைங்களா, எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் அதுக்கப்புறமா கடித போக்குவரத்து குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னாக்கா இப்போது கடிதம் அனுப்புகிறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி நம்ம எழுதி அனுப்பினோம் அப்படின்னா, போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது திரும்பி நமக்கு பதில் வர்றதுக்கு எப்படியும் 1 வாரத்துக்கு மேலே கண்டிப்பாக ஆகும் இல்லைங்களா? ரொம்ப அவசரம்னா 1 வாரம் தான் ஆகும். இல்லை அப்படின்னாக்கா 2 வாரம், 3 வாரம் கூட ஆகும், 1 மாதம் கூட ஆகிறதுக்கு வழி இருக்குது. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், உடனே ஃபோன் பண்ணி பேசிடுறோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஏதோ ஒரு குக் கிராமத்தில் நடக்குது கல்யாணம் அப்படின்னா அமெரிக்காவில் அந்த நேரத்திலேயே இணைய வழி காணொளி மூலமாக பார்க்க முடியுது இல்லையா? இதுக்கெல்லாமே இப்போது தொழில்நுட்பம் தான் காரணம். அறிவியல் முன்னேற்றத்தால் மனிதனின் பயண நேரம் குறைந்துள்ளது. அறிவியல் கண்டுபிடிப்புகள் நமது நேரத்தை பல வழிகளிலும் மிச்சப்படுத்துகின்றன. கணினி பயன்பாடு மிகுந்துள்ளதால் சமையல் எரிவாயு பதிவு செய்வது, மின் கட்டணம் செலுத்துவது, பயணத்திற்கு முன்பதிவு செய்வது போன்ற செயல்களுக்கு நேரில் சென்று வரிசையில் நிற்பது குறைந்துள்ளது இல்லைங்களா? அறிவியல் முன்னேற்றத்தால் மனிதனின் பயண நேரம் ரொம்ப குறைஞ்சி தான் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நடந்து தான் போவாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் மாட்டு வண்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே குதிரையில்
பயணம் போனாங்க. அதெல்லாம் வசதி இருக்கிறவங்க தான் இல்லைங்களா, மற்றவங்களாம் வந்து நடந்து தான் போவாங்க. அதுக்கப்புறம் வந்துச்சு குதிரை வண்டி வந்துச்சு, அதுக்கப்புறம் சைக்கிள், அதுக்கப்புறம் ஸ்கூட்டர், இப்படி ஏகப்பட்டது இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி இப்போ ஃப்ளைட் வரைக்கும் வந்துச்சு இல்லைங்களா. போனோம் அப்படின்னாக்கா சட்டுன்னு கிட்டத்தட்ட இப்போது இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகணுன்னா ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும்னு வச்சுக்கோங்க. இப்போது ஃப்ளைட்டில் போனோம் அப்படின்னா 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் போயிடுவாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி பயண நேரம் குறைஞ்சிருக்குது. அறிவியல் கண்டுபிடிப்புகள் நம்மளோட நேரத்தை மிச்சப்படுத்தி தான் இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி கணினி பயன்பாடு நிறைய இருக்கிறதுனால வீட்டில் இருந்துக்கிட்டே கேஸ் புக் பண்ணிடலாம் இல்லைங்களா, அப்புறம் இபி பில் கட்டிடலாம். அதே மாதிரி நம்ம ஊருக்கு போகணுன்னாக்கா முன்னாடியே பதிவு பண்ணிடலாம். இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியல, போய் வரிசையில் நிற்க முடியல. இல்லைன்னா நம்ம கிட்டத்தட்ட 2-3 நாளைக்கு நின்று தான் நம்ம இதெல்லாம் என்ன பண்ணணும், கட்டணும். ஏன் அப்படின்னா போய் கியூவில் நிற்போம், கியூவில் நின்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா சட்டுன்னு டைம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு வாங்க அப்படின்வாங்க, திருப்பியும் போவோம் இல்லைங்களா. கூட்டம் நிறையா இருக்குதுன்னு திரும்பி வந்துடுவோம். இதே மாதிரி நிறைய நாள் கணக்கில் கூட ஆகும் சரிங்களா. அதே மாதிரி அங்காடிகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதும் கூட இணைய வழியில் சுருங்கி விட்டது. நம்ம வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாவே போகிறோம், நம்ம வீட்டுக்கே வந்துடும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு புக் பண்ணிட்டா போகிறோம், அவ்வளோ ஏன் சாப்பாடு கூட என்ன பண்ணுறோம், புக் பண்ணி வாங்கிக்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி தெருவுக்கு தெரு 24x7 தானியக்க பண இயந்திரமும் கடைக்கு கடை வங்கி அட்டைகள் பயன்படுத்தும் இயந்திரமும் புழக்கத்துக்கு வந்துருச்சு, ஏடிஎம் மிஷின் சொல்கிறாங்க இல்லைங்களா. தெருவுக்கு தெரு இருக்குது இல்லைங்களா. இந்த இயந்திரங்களின் பின்னால் இருக்கிறது கணினி யுகத்தின் கண்ணுக்கு தெரியாத இணைய வலை, இணைப்பு அலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பாருங்கள், ஒளிப்படி இயந்திரம், ஃபோட்டோ காப்பியர், தனியார் அலுவலகங்கள் என அனைத்து துறைகளிலும் நகல் எடுக்க பயன்படுகிற முக்கியமான இயந்திரம் இது சரிங்களா. எல்லாருமே ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போது வழக்கத்தில் இருக்குது. இதோட பேர் ஒளிப்படி இயந்திரம், ஃபோட்டோ காப்பியர். நம்ம என்ன ஈஸியாக என்ன பண்ணிடுவோம், ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். எல்லா இடத்துலையுமே இப்போ இருக்குது, சின்ன கடையாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய மாலாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலுமே இது இருக்குது. ஜெராக்ஸ் அப்படிங்கிறது எல்லா நிறுவனங்களிலும் இருக்குது. நியூயார்க்கை சேர்ந்த காப்புரிமை சட்ட வல்லுநரும் பகுதி நேர ஆய்வாளருமான செஸ்டர் கால்சன் தன்னோட தொழிலுக்காக நிறைய காகிதங்களை ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அந்த பணி சுமையே அவரை இந்த புதிய கண்டுபிடிப்பை நோக்கி தள்ளியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. நிறைய ஜெராக்ஸ் எடுக்கணுமே என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அவரே இதை கண்டுபிடிச்சிட்டாரோ. மின்னணு புகைப்பட ஆய்வுகளுக்கு தன்னோட சமையலறையே அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. கந்தகம் தடவின துத்தநாக தட்டை கொண்டு 1938 உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்திருக்காரு. முதல் ஜெராக்ஸ் 1938 எடுத்திருக்காரு தன்னோட சமையல் அறையில் சரிங்களா. கிரேக்க மொழியில் சீரோகிராஃபி அப்படின்னா உலர் எழுத்து முறை, ட்ரை ரைட்டிங் அப்படின்னு பொருளாம். அவரால் 1959 இந்த இயந்திரம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. 1938 அவரோட சமையல் அறையில் இதை ஃபஸ்ட்டு ஜெராக்ஸ் பண்ணார். 1959 இந்த இயந்திரம் உலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இன்றைக்கி பல பெரிய நிறுவனங்கள் ஒளிப்படி எடுக்கிற அந்த கருவியை உருவாக்கி விற்பனை செஞ்சாலும் அதுக்கு ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரே நிலச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. சரி, இன்னைக்கு இதோட போதும். அடுத்தது மீதியை வந்துட்டு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் சரிங்களா. நன்றிம்மா.